ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 38. தலையங்கம். நமக்கானது நமக்கு மட்டுமே, வேறொருவருக்கல்ல. அன்பான ஞான ஒலி இணைய இதழின் வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சபை உரையாளர் 3:11 கடவுள் கூட எதையும் காலத்திற்கு உட்பட்டே அதனதன் காலத்தில்தான் செய்கிறார் என்று கூறுவதை இப்போது படிப்போம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. நமது வீடுகளில் ஆக்கு பொறுத்தவங்க ஆற பொறுக்க கூடாதா என்று சொல்வதை கேட்டிருப்போம். அதுவும் எதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதையே வலியுறுத்துகின்றது. விதைத்தவுடன் பழத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த மரத்தின் கனியை சுவைக்க வேண்டுமென்றால் அந்த மரம் கனி தரும் பருவம் வரும் வரை நாம் காத்திருக்குத்தான் வேண்டும். உருக்குண்ட அனைத்தும் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டதே. கடவுளும் தான் படைத்த அந்த காலத்திற்கும் கட்டுப்பட்டே மனிதர்களுக்கான தனது செயல்களை செய்கிறார். ஆதாம் இறைவனின் அன்பை இழந்த பிறகு அந்த மனித குலத்தை மீட்க அவர் தீட்டிய திட்டத்தை நிறைவேற்ற 1000 ஆண்டாக காத்திருந்த பிறகே தனது மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அதுவும் அன்னை மரியாளின் சம்மதத்தை பெறும் வரை அவர் காத்திருக்கிறார். அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது வாத்தியின்படியே நடக்கட்டும் என்று சொன்ன அந்த நிமிடம் வரை கடவுள் காத்திருக்கின்றார். அனைத்தும் காலத்துக்கு உட்பட்டதே. காலத்தை மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சில சமயம் நமது ஜபத்திற்கு உடனே பலன் கிடைக்கும். பல சமயம் நம் ஜபம் கேட்கப்படாமலேயே இருக்கும். பல மாதங்கள், பல வருடங்கள் கூட நமது ஜபம் எந்த பலனையும் தராது. விரக்தி அடைந்து போவோம். ஜெபிப்பதை கூட நிறுத்தி விடுவோம். நமது நம்பிக்கை செயலிழந்து போகும். ஆனால் இந்த காலதாமதம் எதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதையும், கடவுள் செயல்பாடுகள் நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதையும், நமக்கு எது தேவை எப்போது தேவை என்பது கடவுளுக்கு தெரியும் என்பதையும் நாம் நினைவில் கொண்டு நமது நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக நமது நம்பிக்கையை வலுப்படுத்தவும் சோதிக்கவுமே இந்த காலதாமதம் தரப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் கடவுள் நிச்சயம் நம்மை வாழ வைப்பார். எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்லை, காத்திருப்போம். இப்போது நமது பணியை சிறப்பாய் செய்வோம். இருப்பதை கொண்டு மன நிறைவோடு வாழ்வோம். கேட்பது நமது வேலை, மற்றவை கடவுளை சார்ந்தது என்பதை மனதில் கொண்டு நமது வாழ்வை நடத்தி செல்வோம். அதுதான் உண்மையான நம்பிக்கையாளரின் செயல். அத்தகைய மனிதரே இறைவனின் பிள்ளைகள். நமது ஜபம் நீண்ட காலம் பலன் கொடுக்கவில்லை என்றால் அது நமது நன்மைக்காகவே என்றும், நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் மிக பெரியதாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்ற நினைவுகள் நமக்கு பேரானந்தத்தை தரும். நமது நம்பிக்கையும் வீண் போகாது. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். 9:23 இயேசுவை சொல்லியுள்ளார். ஒரு முறை ஒரு நாயும் ஒரு யானையும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாயின. 3 மாதங்கள் கழித்து அந்த நாய் 6 நாய்க்குட்டிகளை ஈன்றது. பிறகு அது 6 மாதங்கள் கழித்து அந்த நாய் மீண்டும் கர்ப்பமானது. அப்போது அது 10 நாய்க்குட்டிகளை ஈன்றது.
பிறகு 9 மாதம் கழித்து அந்த நாய் மீண்டும் கர்ப்பமானது. அப்போது அது 6 நாய்க்குட்டிகளை ஈன்றது. ஆனால் அந்த யானை இதுவரை ஒருமுறை கூட குட்டி போடவில்லை. அப்போது அந்த நாய் அந்த யானையிடம் சென்று, நீயும் நானும் ஒரே நேரத்தில் தான் கர்ப்பமானோம், ஆனால் இதுவரை 3 பிரசவத்தில் 22 நாய்க்குட்டிகளை பெற்றெடுத்து விட்டேன். அவைகளும் வளர்ந்து பெரிய நாய்க்குட்டிகளாகிவிட்டன. ஆனால் நீ இதுவரை ஒருமுறை கூட நீ குட்டி போடவில்லை. உண்மையாகவே நீ கர்ப்பமாக இருக்கின்றாயா இல்லையா என்று கேட்டது. அப்போது அந்த யானை அந்த நாயை பார்த்து, நீ ஓர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நீ நாய், நான் யானை. நான் கர்ப்பமாயிருக்கிறேன். நான் சுமப்பது ஒரு யானை குட்டி, நாய்க்குட்டிகள் அல்ல. நான் 2 வருடத்திற்கு ஒருமுறைதான் கர்ப்பமாவேன். அதில் 1 யானைக்குட்டியை பெற்றெடுப்பேன். நான் பிரசவிக்கும் யானை பெரியது. அது தரையை தொடும்போது இந்த மண்ணே அதிரும். அது சாலையில் நடக்கும்போது மக்கள் தங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்களை ஆச்சரியமாக பார்த்து ரசிப்பார்கள். நாங்கள் இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொன்னது யானை. அதுபோல நமது ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் கடவுள் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் அற்புதமாகவும் மக்களை பார்த்து பிரமிப்பதாகவும் இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நமது நம்பிக்கையின்படி செயல்பட கடவுள் காத்திருக்கின்றார். அவர் பார்வையில் நாம் சிறப்பானவர்கள். ஆகவே நமக்கு ஆக சிறந்ததைத்தான் தருவார். மக்கள் மன்றத்தில் பலர் தாங்கள் ஜபம் கேட்கப்பட்டது என்று சாட்சி சொல்லும் போது நமது ஜபம் கேட்கப்படவில்லையே என்ற ஆதங்கம் நமக்கு வரும். ஆனால் அச்சமயம் நமது நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். நமது நம்பிக்கையின்படி அனைத்தும் நடக்கும். அதுதான் இறைவன் வகுத்த திட்டம். உங்கள் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கின்றதா? உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்கள் வாழ்வு ஆஹா ஓஹோ என்று ஆகப் போகிறது. ஆமென், ஆமென். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஞான ஒலி ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மிதியானில் மோசே என்ற தலைப்பில் சிந்திப்போம். பார்வோன் மோசேயை கொல்ல தேடியதால் மோசே எகிப்திலிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டிற்கு வந்தார் என்பதை பார்த்தோம். பார்வோன் மோசேயை கொல்ல தேடுவதற்கு அடிப்படை காரணம் அவர் வேற்றினத்தவர் என்பதுதான். எகிப்தியர் தங்கள் இனத்தை பெருமையாக நினைப்பவர்கள். வேற்றினத்தவரை அவர்கள் இழிவானவர்களாகவே கருதினர். எனவே வேற்றினத்தவர் ஒருவர் எகிப்தியன் ஒருவனை கொலை செய்வது கொடிய குற்றமாகவே கருதப்பட்டது. அதற்கான தண்டனை மரணம்தான். எனவேதான் மோசே எகிப்திலிருந்து தப்பியோடுகிறார். மிதியான் நாட்டிற்கு வந்து அங்கே குடியிருக்கிறார். மிதியானியர்கள் ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள். ஆபிரகாமுக்கு கெட்டூரா என்ற பெண்ணின் வழியாக பிறந்தவர் மிதியான். அவரது வழித்தோன்றல்கள்தான் மிதியானியர். மிதியான் நாடு ஒரு பாலைவன பகுதி. இன்று சவுதி அரேபியா என அழைக்கப்படும் நாட்டின் வடமேற்கு பகுதி. விவிலியத்தில் இப்பகுதி சேயிர், தேமான், பாரான் மற்றும் ஏதோம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்நாடு கடவுளின் மலை என அழைக்கப்படும் சீனாய் மலையுடன் தொடர்புடையது. எகிப்திலிருந்து தப்பியோடிய மோசே மிதியானில் சில காலம் குடியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கிணற்றருகே வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது இறகுவேல் என்ற அர்ச்சகரின் 7 புதல்விகள் தங்கள் தந்தையின் மந்தைகளுடன் அங்கு வருகிறார்கள். பொதுவாக ஆண்கள்தான் மந்தைகளை மேய்க்கும் வேலைகளை செய்வார்கள். ஆண்கள் இல்லாத வீடுகளில்தான் பெண்கள் ஆடுகளை மேய்க்கும் தொழிலை செய்தார்கள். இறகுவேலின் புதல்விகள் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக தண்ணீர் மொண்டு வந்து ஒரு தொட்டியில் ஊற்றத் தொடங்குகிறார்கள். அப்போது அங்கு வந்த சில இடையர்கள் அவர்களை விரட்டியடிக்கின்றனர். மோசே இதை காண்கிறார். உடனே அந்த பெண்களுக்கு உதவி செய்ய முன்வருகிறார். இடையர்களிடமிருந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். அவர்கள் ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டவும் செய்கிறார்.
மோசே தங்களுக்கு உதவியதால் இறகுவீரின் புதல்விகள் வழக்கத்திற்கு மாறாக விரைவாகவே வீடு செல்கிறார்கள். தனது புதல்விகள் விரைவாக வந்ததன் காரணத்தை கேட்ட இறகுவேல் மோசே அவர்களுக்கு செய்த உதவியை பற்றி அறிய வருகின்றார். மோசே அவர்களின் வீட்டிற்கு அழைக்கப்படுகின்றார். மோசேயின் கதையை அறிந்து கொண்ட இறகுவேல் அவரது வீட்டிலேயே மோசே தங்குவதற்கு அனுமதிக்கின்றார். அவரது ஆட்டு மந்தைகளை மேய்க்கும் பொறுப்பை இறகுவேல் மோசேயிடம் ஒப்படைக்கின்றார். எகிப்தில் அரச மாளிகையில் வாழ்ந்த மோசே மிதியானில் ஒரு ஏழை ஆட்டிடையனாக வாழத் தொடங்குகின்றார். புதல்வர்கள் இல்லாத இறகுவேலுக்கு மோசேயின் வரவு நன்மை பயப்பதாகவே உள்ளது. எனவே மோசேயை தொடர்ந்து தன்னுடன் வைத்துக் கொள்வதற்காக இறகுவேல் தம் மகள் சிப்போராவை மோசேக்கு மணமுடித்து வைக்கின்றார். அடைக்கலம் தேடி வந்த மோசே இப்போது அர்ச்சகரான இறகுவேலின் மருமகனாக வாழ்க்கையை தொடர்கின்றார். நாட்கள் நகர்கின்றன. மோசேக்கு சிப்போரா ஒரு மகனை பெற்றெடுக்கின்றாள். குழந்தைக்கு பெயரிட வேண்டிய காலம் வந்தபோது நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டழைக்கின்றார். மோசேயின் திருமணம் மிதியானியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் தொடர்புடைய ஒரு மரபை எதிரொலிக்கிறது. பண்டைய காலத்தில் மிதியானியர்கள் வணிகர்களாக இருந்தார்கள். இஸ்ரேலர்களுடன் திருமண உறவு வைத்திருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் இந்த உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. இரண்டு இனத்தினரும் பகைவர்களாக மாறுகின்றார்கள். மோசே மிதியானில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் எகிப்தில் காட்சி மாறுகிறது. மோசேயை கொல்ல தேடிய பார்வோன் மன்னன் இறந்து விடுகின்றான். இந்த பார்வோனின் பெயர் கொடுக்கப்படவில்லை. புதிய பார்வோனின் ஆட்சியில் இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம் வலுக்கிறது. பலவிதமான கொடுமைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் அழுந்து புலம்புகின்றனர். தங்கள் நிலையை குறித்து கடவுளிடம் முறையிடுகின்றனர். பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி எகிப்தை ஆட்சி செய்த இரண்டாம் ராம்சேசு காலத்தில்தான் இஸ்ரேல் மக்கள் பலவிதமான கொடுமைகளுக்கும் உட்படுத்தப்பட்டனர். இரண்டாம் ராம்சேசு தேசபக்தி மிகுந்தவன். மாறுபட்ட இனங்களால் நிறைந்திருந்த எகிப்து நாட்டை ஓரின மக்களின் ஆதிக்கத்தில் கொண்டு வர விரும்பினான். இதனால் வேற்றின மக்களை கட்டாய வேலைகளுக்கு உட்படுத்தினான். வேற்றின மக்கள் ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை தடை செய்தான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்வதால் தனக்கு எதிரிகள் உருவாக மாட்டார்கள் என நினைத்தான். திருப்பாடல் 137 வரும் குழந்தைகளை பிடித்து பாறையின் மீது மோதி அடித்தல் பார்வோன் மன்னனின் செயலை சுட்டிக்காட்டுவதாக கூட இருக்கலாம் என்பது ஒரு சில அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. விவிலியம் சாராத மூலங்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் இக்காலகட்டத்தில் பல கட்டடப்பணிகள் நடந்ததாக நாம் அறிய வருகிறோம். குறிப்பாக அக்காலகட்டத்தில் கர்னாக், அபு சிம்பல், ராம்சேசு, பித்தோம் முதலிய நகர்கள் கட்டியெழுப்பப்பட்டன. இந்த நகர்களின் கட்டடப்பணிகளுக்கு ஏராளமான பணியாட்கள் தேவைப்பட்டனர். அந்த அளவிற்கு அடிமைகளோ சிறை கைதிகளோ அப்போது எகிப்தில் இல்லை. எனவே எகிப்தில் வாழ்ந்த எபிரு அல்லது அபிரு என்று அழைக்கப்பட்ட மக்களினம் எகிப்தியர்களால் அடிமைகளாய் நடத்தப்பட்டார்கள். கடினமான வேலைகள் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என வரலாறு பதிவு செய்கிறது. இந்த எபிரு அல்லது அபிரு என்று அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரேல் மக்களே என்பது பலருடைய கருத்து. இஸ்ரேல் மக்களின் மோசமான நிலையை விடுதலை பயணம் நூல் இரண்டு வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறது. யாவே மரபில் ஓனி என்று சொல்லும், ஏலோஹிம் மரபில் லாகான் என்ற சொல்லும் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஓனி என்ற சொல்லுக்கு துன்புறுத்தப்படுதல், ஏழ்மை, மனமுடைந்த நிலை என்ற பொருள்கள் உண்டு. லாகான் என்ற சொல்லுக்கு பிழிதல், ஒடுக்குதல் போன்ற அர்த்தங்கள் உண்டு. அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், பிழிந்தெடுக்கப்பட்டார்கள். அதனால் மனமுடைந்தவர்களாக, ஏழ்மையில் உழன்றவர்களாக இருந்தார்கள் என்று கூறலாம். எனவேதான் அவர்கள் அழுது புலம்புகின்றனர், கடவுளிடம் முறையிடுகின்றனர், அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது வெளிவர வேண்டும் என விரும்புகின்றனர். கடவுளும் அவர்களின் புலம்பலை கேட்கின்றார். ஆபிரகாமுடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றார். இஸ்ரேல் மக்களின் இந்த புலம்பல்களும் முறையீடுகளும் திருப்பாடல்களில் வருகின்ற புலம்பல்
பாடல்களை நினைவூட்டுகின்றன. உதாரணமாக திருப்பாடல் 74 கூறலாம். இப்பாடலில் மக்கள் ஒரு குழுவாக கடவுளிடம் தங்கள் வேண்டுதல்களை எழுப்புகின்றனர். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அருள் புரிய ஆண்டவரை கேட்கின்றனர். அவர்களின் வேண்டுதல் விண்ணகத்தை எட்டுகிறது. கடவுள் அவர்களின் வேண்டுதலை கேட்கிறார். குலமுதுவர்களுடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். எகிப்தில் நிலைமை இப்படி இருக்க மோசே மிதியானில் தனது மாமனாரின் ஆட்டு மந்தையை மேய்த்து வருகிறார். விடுதலை பயணம் 3:1 மோசேயின் மாமனார் பெயர் இத்திரோ என குறிப்பிடப்படுகிறது. விவிலியத்தில் மோசேயின் மாமனாரின் பெயர் பற்றிய சில குளறுபடிகள் உள்ளன என்பதை மறுக்க முடியாது. உதாரணமாக விடுதலை பயணம் 3:1, 4:18 மற்றும் 18:1 ஆகிய இடங்களில் மோசேயின் மாமனார் இத்திரோ என அழைக்கப்படுகின்றார். விடுதலை பயணம் 2 அவரது பெயர் இரகுவேல் என கூறப்படுகிறது. நீதி தலைவர்கள் 4:11 அவரது பெயர் ஓபாபு என கூறப்படுகிறது. ஆனால் எண்ணிக்கை 10:29 ஓபாபு இரகுவேலின் மகன் என குறிப்பிடப்படுகின்றார். மோசேயின் மாமனாரின் உண்மையான பெயர் என்ன என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. விவிலியத்தில் குறிப்பிடப்படுகின்ற 3 பெயர்களில் ஓபாபு என்ற பெயர் எண்ணிக்கை 10:29 இரகுவேலின் மகன் என கூறப்படுவதால் இந்த பெயரை விட்டுவிடலாம். மீதம் இருக்கின்ற 2 பெயர்களில் மோசேயின் மாமனார் பெயர் என்ன? சில இடங்களில் இரகுவேல் என்றும் சில இடங்களில் இத்திரோ என்றும் அழைக்கப்படுகிறார். இதில் எது உண்மை? ஒரு சில அறிஞர்களின் கருத்துப்படி இரகுவேல் என்பது குலப்பெயராக இருக்கலாம், இத்திரோ என்பதுதான் உண்மையான பெயராக இருக்கலாம். மோசேயின் மாமனாரின் பெயரை சுற்றி பல மரபுகள் இருப்பதை உணர முடிகிறது. தனது மாமனாரின் ஆட்டு மந்தைகளை மேய்த்து வந்த மோசே ஒரு நாள் கடவுளின் மலையாகிய ஒரேபு மலைக்கு ஆடுகளுடன் வருகின்றார். இந்த மலை சீனாய் மலை என்றும் ஒரு சிலரால் அழைக்கப்படுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டு மோசே ஒரு முட்புதர் அருகில் வருகின்றார். கடவுளின் பிரசன்னம் அந்த முட்புதரில் உள்ளது. மோசே அந்த முட்புதரை பார்க்கும்போது அது நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதன் முட்புதர் தீந்து போகவில்லை. மோசே அதை ஆர்வத்துடன் பார்க்கிறார். அவரது சிந்தையில் இயற்கையான ஒரு நிகழ்வாக அது அவரை நெருடுகிறது. முட்புதர் தீந்து போகாதது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எரிந்து கொண்டிருக்கும் முட்புதரின் அருகில் சென்று அதை பார்க்க முனைகின்றார். அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்றார். முட்புதரில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை மோசே அறிந்திருக்கவில்லை. மோசே முட்புதரை நெருங்குவதை பார்த்ததும் முட்புதரிலிருந்து ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். மோசே மோசே என்ற குரல் முட்புதரில் இருந்து வருவதை கேட்டதும் மோசே இதோ நான் என பதிலளிக்கின்றார். இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்று மோசேக்கு கூறப்படுகிறது. மோசே குரலை கேட்கிறார். ஆனால் யார் அவருடன் பேசுவது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. கடவுளின் பிரசன்னம் அங்கே இருப்பதை அவர் தெரிந்திருக்கவில்லை. எனவே ஆண்டவரே தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்துகின்றார். உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். தன்னுடன் பேசியது கடவுள்தான் என்பதை மோசே அறிந்து கொள்கின்றார். ஆனால் அவரை உற்று நோக்க மோசேக்கு துணிச்சல் இல்லை. அவரது முகத்தை மூடிக்கொள்கின்றார். மோசே ஆண்டவரை சந்திக்கும் இந்த நிகழ்வு ஒரு அழைத்தல் நிகழ்வு. விவிலியத்தில் வருகின்ற பல அழைத்தல் நிகழ்வுகளில் காணப்படும் பல சிறப்பு கூறுகள் இந்த அழைத்தல் நிகழ்விலும் காணப்படுகின்றன. உதாரணமாக விவிலியத்தில் கிதியோனின் அழைத்தல் மற்றும் எசேக்கியல் ஆகியோரின் அழைத்தல் மற்றும் இறைவாக்கினர்களான சாமுவேல், எசாயா, எரேமியா மற்றும் எசேக்கியல் ஆகியோரின் அழைத்தல் நிகழ்வுகளை கூறலாம். இந்த அழைத்தல் நிகழ்வுகள் பொதுவாக ஒரு இறை அனுபவம் அல்லது இறை மனித சந்திப்புடன் தொடங்குகின்றன. மோசேயின் அழைத்தல் எரியும் முட்புதரில் ஆண்டவருடைய தூதர் தோன்றுவதுடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து அழைப்பவருக்கும் அழைக்கப்படுபவருக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. அழைக்கப்படுபவர் எதற்காக அழைக்கப்படுகிறார் என்பது அவருக்கு கூறப்படுகிறது. அழைக்கப்படுபவர்கள் அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்வதில்லை, தயக்கம் காட்டுகின்றனர். தங்கள் இயலாமையை பல்வேறு வழிகளில் எடுத்துரைக்கின்றனர். ஆனால் அழைப்பவர் அவர்களுடன் இருப்பதாக உறுதி கூறுகிறார்.
எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் அவர்களை காப்பதாக உறுதியளிக்கிறார். சில அழைத்தல் நிகழ்வுகளில் அந்த உறுதி சில அடையாளங்களின் வழியாக கொடுக்கப்படுகிறது. இறுதியாக அழைக்கப்படுபவர் அழைப்பை ஏற்கிறார், அவரது பணியை தொடர்கிறார். மோசேயின் அழைப்பிலும் மேலே கூறப்பட்ட கூறுகளை காண்கிறோம். மோசேயின் அழைப்பில் காணப்படும் சிறப்பு கூறுகளை அடுத்த வாரத்தில் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொது காலத்தின் 25 ஞாயிறு, செப்டம்பர் மாதம் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 16, இறை வார்த்தைகள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவதாக வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோவும் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோவும் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிச் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 25 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று கடவுள் நமக்கு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். அதாவது, கடவுள் எப்போதுமே ஏழைகள் பக்கமாக இருக்கின்றவர். ஏழைகளை நசுக்கி அவர்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பவர்களை அவர் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இறைவாக்கினர்கள் வழியாக அவர் அவ்வப்போது குரல் கொடுத்து ஏழைகளுக்காக அவருடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக வரலாற்றிலே போராடியதைத்தான் நாம் முதல் வாசகத்திலே ஆமோசனுடைய நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இன்று நாம் யாருக்காக நிலைப்பாடு எடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோமா? அவருடைய உரிமையை சரியாக கொடுக்கின்றோமா? அல்லது அவர்களை சுரண்டி வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் கடவுளுக்கு நம்பிக்கை உள்ள பணியாளர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. கடவுளுக்கும் பணத்திற்கும், அதாவது செல்வத்திற்கும்
நம்மால் பணிவிடை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பணம்தான் எனக்கு எல்லாம் என்று இருப்பவர்களிடத்தில் நிச்சயமாக கடவுள் மீது பற்றோ கடவுள் பயமோ ஒருபோதும் இருக்காது. எனவே நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் நேர்மையாளர்களாக வாழ இன்றைய நச்சீது வாசகம் நம்மை அழைக்கிறது. மூன்றாவது செய்தி, இன்று நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் திமோத்தேயருக்கு எழுதிய அந்த முதல் கடிதத்தில் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் மன்றாட அழைக்கப்படுகிறோம். இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ நம்முடைய தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். எனவே ஜபம் இதில் வலியுறுத்தப்படுகின்றது. பிறருக்காக நாம் ஜபிக்கிற அந்த ஒரு குணம் நமக்கு வேண்டும். எப்போதுமே தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு பவுலடியார் நம்மை அழைக்கிறார். ஜபிப்புமாக. அன்பு இறைவா, இந்த பொது காலத்தின் 25வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் செல்வத்தின் மீது பற்று கொள்ளாமல் கடவுளாகிய உம்மை பற்றி கொண்டு ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய நலனுக்காக பாடுபட நல்ல மனதை தாரும். அத்தோடு பிறருக்காக ஜபிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். பொது காலத்தின் 25 ஞாயிறு, ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4-7 முடிய. 1, திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-8 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1-13 முடிய. 18/9/2022. திருப்பலி முன்னுரை. செல்வத்தின் மீதான பட்டை தூக்கி எறிந்துவிட்டு இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் வாழ வரம் வேண்டி புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளரான இறை இயேசுவின் சந்நிதியில் கூடியுள்ள அன்பு இறை மக்களே, வல்லமை மிகு வசீகிற வார்த்தையால் வல்ல தேவனை அப்பரச வடிவில் மாற்றக்கூடிய வரம் பெற்ற அருட்தந்தையே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 25 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய செல்வந்தர் நமக்கு கொடுத்த செல்வங்கள், கொடைகள், திறமைகள், ஆற்றல்கள் அனைத்தையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தி முன்மதியுடன் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பகிர்ந்து வாழ்தல், ஜெபித்து வாழ்தல், முன்மதியுடன் வாழ்தல் என்ற மூன்று முத்தான கருத்துக்களை தாங்கி வருகிறது இன்றைய வழிபாடு. உலகில் மனிதர்கள் பணத்திற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் தவறிழைத்த பின்பு தங்களை காப்பாற்றிக் கொள்ள எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதையும் விளக்கி அறிவுடைமை, முன்மதி, விவேகம், பொருட்களை பயன்படுத்தும் முறை போன்றவற்றை பற்றி சிந்தித்து வாழ கற்றுத்தருகிறது இன்றைய திருவார்த்தை வழிபாடு. கடவுளை எஜமானாக ஏற்று அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யும் நம்பகத்தன்மை கொண்டவராய், பொறுப்புள்ள பணியாளராய், பொருளை விட மனிதம் பல்மடங்கு மேலானது, செல்வத்தை விட மனிதர்கள் வழியே கிடைக்கும் உறவே முக்கியமானது என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்திட இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இறைவனை மன்றாடுவோம். முதல் வாசகம், ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4-7 முடிய. முதல் வாசக முன்னுரை. நீதிக்காக போர்க்கொடி உயர்த்திய புரட்சியாளனாய் ஏழைகளின் நண்பனாய் வாழ்ந்த இறைவாக்கினர் ஆமோஸ் வறியவர்களை வஞ்சிக்கும், எளியவர்களை ஏமாற்றும் செல்வந்தர்களை கடுமையாக சாடுகிறார். ஏழை எளியவர்களை நசுக்கி பணத்தை சம்பாதிக்கிற செயலை இறைவன் ஒருபோது மன்னிப்பதில்லை என்ற கருத்தை சுமந்து வரும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம், 1, திமோத்தேவிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-8 முடிய.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவ நன்னெறியின் முதல் கட்டமாக மக்களை ஜெபத்தில் ஒன்றிக்கும்படியும் ஒருவர் மற்றவருக்காய் ஜெபிக்கும்படியும் எடுத்துரைக்கின்ற பவுலடிகளாரின் கருத்தை இன்றைய இரண்டாம் வாசகமாக திரு அவை நமக்கு வழங்கியுள்ளது. எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளரான அன்பு இறைவா, உம் நற்செய்தியை அறிவிப்பராகவும் திருத்தூதராகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் கற்பிக்கும் போதகராகவும் உழைக்க நம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருப்பணியினை செவ்வனே செய்திட அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்கள் வழியாக எம்மை பராமரிக்கும் அன்பு இறைவா, எம்மை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலத்திட்டங்களில் முழு கவனம் செலுத்தி மத நல்லிணக்கம் கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு லஞ்சம் தவிர்த்து அயராது உழைக்க அவர்களது சிந்தனையில் தெளிவும் செயலில் தூய்மையும் மக்கள் நலப்பணியில் மனத்திடமும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒருவர் மற்றவருக்காய் மன்றாடி வாழ அழைக்கும் அன்பு இறைவா, உம் திருமுன் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற உணர்வினை பெற்று வாழவும் ஒருவர் மற்றவருக்காய் மன்றாடி மகிழவும் மற்றவர் தேவையை உணர்ந்து ஈந்து வாழவும் மற்றவரிடம் பெற்ற உதவிகளை மறவாது நன்றியுடன் வாழவும் வரமுரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையே வடிவான இறைவா, நோயாலும் முதுமையாலும் இல்லாமையாலும் இயலாமையாலும் வாடும் மக்களை கருணையுடன் கண்பாரும். தங்களை பிடித்துள்ள நோய் விலகி அவர்கள் நலமடைய முதுமையிலும் மன நிறைவை பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பகைவருக்கும் அன்பு செய்து வாழ்ந்து காட்டிய அன்பு இறைவா, பகைவருக்காக ஜெபிபன் கிறிஸ்துவ வாழ்வின் கொடுமுடியை எட்டிவிடுகிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களது ஜெபத்தில் சுயநலத்தை தேடாது அனைத்து மக்களுக்காகவும் குறிப்பாக பகைவர்களுக்காக ஜெபிக்கும் மனப்பக்குவத்தை எமக்கு தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எச்சியே கிருட்டினப்பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். இரவில் மோசம் ஒன்றின்றியே உரிமையாயுர காட்டினை பரமனே பதினாயிரம் சரணம் இயேசு தயாபரா. இயேசுவே வானுலக தலைவரே, இரவு காலத்தில் என்னை தீமைகள் சூழாதவாறு ஆள்கின்ற இறைவா, என்னுடைய வணக்கங்கள் பல்லாயிரமும் உமக்கே உரிமையுடையவனாகட்டும். வத்திக்கான் செய்திகள். சிரியாவின் உள்நாட்டு போரினால் 14 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் சிரியாவின் மொத்த மக்கள் தொகையில் அவர்களின் எண்ணிக்கை பாதிக்கு மேற்பட்டதாகவும் அவர்களுக்காக திறந்த மருத்துவமனைகளை திறக்க உள்ள AVSI என்ற அறக்கட்டளையின் உறுப்பினர்களை பாராட்டியதோடு இத்தகைய மக்களின் துன்பங்களை களைய எடுக்கும் இப்பணி மக்களின் உடல் மற்றும் ஆன்மீக நலன்களை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். இத்தகைய சேவைக்காக திருச்சபை அழைக்கப்படுகிறது என்று பாப்பரசர் கூறியுள்ளார். கஜகஸ்தானில் செப்டம்பர் 13 அன்று நடைபெறும் உலக இளைஞர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வீர்களா என்று CNN என்ற செய்தி நிறுவனம் பாப்பரசரை கேட்டபோது தனது முழங்கால் வலியின் காரணமாக போக இயலாது, இருந்தாலும் தான் போக திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் நான் போவேன் அல்லது அடுத்த போப் 24 அருளப்பர் போவார் என்று நகைச்சுவையாக கூறினார். குடும்பங்களில் பிரமச்சரியம் இல்லை என்று பாப்பரசர் கூறியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த தொன்போஸ்கோ சலேசியன் மிஷன் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த டிக்ரே வாழ் மக்களுக்கு கோதுமை, வைட்டமின் மாத்திரைகள், சமையல் எண்ணெய், நூடுல்ஸ், அரிசி, உப்பு,
சுகாதார பொருட்கள் சோப்பு 400 போர்வைகள் போன்றவற்றை அனுப்பியுள்ளது. ஏப்ரல் 2013 கடத்தப்பட்டதிலிருந்து காணாமல் போன பேராயர் யோகன்னா இப்ராஹிமிக்கு பதிலாக அலப்போவின் பேராயராக பூட்ரோஸ் காசிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சிரியாக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அறிவித்துள்ளது. உக்ரைனின் பேயார் இகோர் இசிசென்கோ தனது ஆர்த்தடாக்ஸ் மறைமாவட்டத்தை கத்தோலிக்க திருச்சபையோடு இணைத்துள்ளார். இந்த பணி உக்ரைனின் போருக்கு முன்னதாகவே 2015 ஆரம்பித்த நடைமுறையில் இருந்தது. பொதுக்காலம் 25 வார திருப்பலி வாசகங்கள். 18/9/2022 ஞாயிறு. ஆமோஸ் 8:4-7 முடிய உள்ள இறைவசனங்கள். 1 தீமோத்தேயு 2:1-8 முடிய உள்ள இறைவசனங்கள். 19/9/2022 திங்கட்கிழமை பழமொழி ஆகமம் 3:27-34 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 8:16-18 முடிய உள்ள இறைவசனங்கள். 20/9/2022 செவ்வாய் பழமொழி ஆகமம் 21:1-6 மற்றும் 10-13 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 8:19-21 முடிய உள்ள இறைவசனங்கள். 21/9/2022 புதன்கிழமை புனித மத்தேயு திருவிழா எபேசிய 4:1-7 மற்றும் 11-13 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேயின் நற்செய்தி 9:9-13 முடிய உள்ள இறைவசனங்கள். 22/9/2022 வியாழன் சபை உரையாளர் 1:2-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:7-9 முடிய உள்ள இறைவசனங்கள். 23/9/2022 வெள்ளிக்கிழமை சபை உரையாளர் 3:3-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:18-22 முடிய உள்ள இறைவசனங்கள். 24/9/2022 சனிக்கிழமை சபை உரையாளர் 11:9-12:8 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:43-45 முடிய உள்ள இறைவசனங்கள். 25/9/2022 பொதுக்காலம் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆமோஸ் 6:1-4-7 முடிய உள்ள இறைவசனங்கள். 1 தீமோத்தேயு 6:11-16 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 16:19-31 முடிய உள்ள இறைவசனங்கள். ஞான ஒளியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் 16, தலைப்பு பொறையுடைமை. குரல் எண் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள்: தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் என்கிறார் வள்ளுவர். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு என்று சீராக்கின் ஞான நூல் 2 இறைவசனம் 4 கூறுகிறது. ஏகடைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடன். காட்டில் ஓநாய்கள் மான்களை வேட்டையாடுவதை பார்த்து மனம் தாங்காமல் ஓநாய்களை வீழ்த்த வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான். குரு துரோணாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஆசான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில்வித்தையை பயிற்றுவித்து வந்தார். ஆகவே அந்த சிறந்த ஆசிரியரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏகலைவன்.
எனவே குரு துரோணாச்சாரியாரிடம் சென்று வில்வித்தையை கற்றுத்தருமாறு வேண்டினான். ஆனால் அவரோ, அரச குடும்பத்தின் குரு என்பதால் ஏகலைவன் போன்ற பாமரனுக்கு குருவாக இருக்க முடியாது என்று கூறி ஏகலைவனின் விருப்பத்தை நிராகரித்து விட்டார். இளவரசனை தவிர வேறு எவரும் தற்காப்பு கலையில் சிறந்து விளங்கக்கூடாது என்பது அவர்களின் விதியின் நோக்கமாகும். அரசர் மட்டுமே குடிமக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதி செய்வதற்கு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. ஏகலைவன் ஒரு வேடனின் மகன், அதுவும் ஏழை. எனவே அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார். எனவே அவருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து அவர் கற்றுத்தரும் வில்வித்தையை கற்றுக்கொண்டான் ஏகலைவன். பின்னர் களிமண்ணால் துரோணாச்சாரியார் சிலையை செய்து அதற்கு முன்பு தியானம் செய்து தினமும் கடின உழைப்புடன் வித்தையை கற்றுக்கொள்கிறார். வில்வித்தையில் சிறந்த வீரரான அர்ஜுனனை விட ஏகலைவனின் திறமை அதிகரித்தது. ஒரு சமயம் அவன் வேட்டையாடும் பொழுது ஒரு நாய் குறைத்து தன் சத்தத்தை வெளிப்படுத்தி விடுமோ என்று எண்ணி அதன் வாயை பூட்டிவிட்டான். வாய் பூட்டப்பட்ட அந்த நாய் துரோணாச்சாரியார் இருக்கும் இடத்திற்கு சென்றது. அதை பார்த்த அர்ஜுனன் துரோணாச்சாரியரின் அதிர்ந்தார். இவ்வளவு சிறந்த வில்வித்தையை கற்றுக்கொண்டவன் யாரென என்பதை அறிய அதனை பின்தொடர்ந்தார்கள். குறிப்பிட்ட இடத்தில் நாய் நின்றது. அந்த இடத்தில் குரு துரோணரின் சிலையையும் அருகில் ஏகலைவன் இருப்பதையும் கண்டு விவரத்தை அறிந்தனர். ஏகலைவனை பாராட்ட எண்ணாமல் தன் சிலை முன் பயிற்சி பெற்ற காரணத்தால் ஏகலைவனிடம் குரு தட்சணையை கேட்கிறார். அதுவும் குரு தட்சணையாக பணம் பொருள் எதுவும் கேட்காமல் ஏகலைவனின் வலது கை கட்டை விரலை கேட்டார். வலது கை கட்டை விரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது சாத்தியமல்ல என்பதை ஏகலைவன் அறிவான். ஆனாலும் அதனை வெளிக்காட்டாமல் குருவிற்காக அவன் கேட்ட தட்சணையாக தன் கட்டை விரலை வெட்டி அவரிடம் கொடுத்தான். உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் எல்லாம் உயர்குடி மக்கள் அல்ல. எந்த இடத்திலும் நல்ல மனங்களை நட்பண்புகளை வெளிப்படுத்துகிறவர்களோ உயர்ந்த குடிமக்களாக எண்ணப்படுகிறார்கள். அவ்வாறுதான் ஏகலைவன் தன்னை இகழ்ந்த அனைவர் முன்பும் பொறுமையை கையாள்கிறான். அனைவர் மனதிலும் இடம் பெறுகிறான். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். நீதிமொழிகள் 16 இறைவசனம் 32 நமக்கு கூறுகிறது. அரசர் தாவீது தன் ஆட்சியை இழந்து தன் வீரர்களுடன் மலை மீது ஏறி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரில் ஒருவன் அவனை பழித்துரைத்தான். எவராவது ஒருவர் அரசரை பழித்தாலோ அல்லது அவரை எதிர்த்தாலோ அவரை கொன்றுவிடுவார்கள். உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் அரசர் தாவீது எதுவும் கூறாமல் அமைதியாக வருகிறார். கூட இருந்த படை வீரர்களுக்கு கோபம் வந்து அவனை கொன்றுவிட எத்தனைக்கும் போது தடுத்து விடுகிறார். பொறுமை காக்கின்றார். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீதின் மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தார். சிமையி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ. நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இந்த செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும்,
ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடம் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். சிமையி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாக சென்றான் என்று 2 சாமுவேல் புத்தகம் 16 அதிகாரம் இறைவசனம் 5 முதல் 13 வரை நமக்கு எடுத்து கூறுகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். துன்பம் வருங்கால் பொறுமையாக இருந்தால் அது மிக நல்லது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குற்றமும் இல்லாதவராக இருந்தும் நமக்காக நம் மீட்புக்காக சிலுவை சாவை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் வழி நின்று நாமும் பொறுமையை கற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. குரல் 11. வானின் ஜுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப்பாற்று. குரல் விளக்கம். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். சிந்தனை. அமிழ்தம் என்பது அழியாது அமரத்துவம் தரவல்லது. அழிவின்மை அமிர்தா என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்த அயற்சொல் ஆகும். பஞ்சம் பட்டினி சாவுக்கு மழையின்மையே முக்கிய காரணம். பூமியை செழிப்பாக்கி வாழ்வழிப்பது மழை என்பதால் அதனை அமரத்துவம் வாய்ந்த அமிழ்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் வள்ளுவர். ராஜஸ்தான் மாநிலம் குஜர் என்ற பழங்குடியினரிடம் உங்கள் ஊரில் மழை எப்படி என்று கேட்டபோது நல்ல மழை ஐயா என்றனர். சென்ற வருடம் எல்லா வருடமும் நல்ல மழைதான். அது எப்படி? நல்ல மழை பெய்கிற இடத்துக்கு குடிபெயர்ந்து விடும் மாடுகளை மேய்க்கும் நாடோடிகள் நாங்கள் ஐயா என்றனர். மழையை நாடி மனித வாழ்வு உள்ளது. நீருள்ள இடங்களிலேயே நாகரிகம் பிறந்தது. இதிலிருந்து மழையின் முக்கியத்துவத்தை உணரலாம். எசாயா இறைவாக்கினரும், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. எசாயா 55:10 குறிப்பிடுகின்றார். இறைவனின் இருப்பிடமாகிய வானகத்திலிருந்து பொழிவதனால் மழையை இறைவனின் கருணையாகவும் அருளாகவும் எண்ணி வியக்கிறோம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் என்று தனது அனுபவத்தை ஒரு கவிஞன் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளான். வானம் ஒரு அற்புதம். அதனை இரவும் பகலும் ரசிப்பதும் ஆராய்வதும் அலாதி இன்பம். இயற்கை மனதை செம்மைப்படுத்தும் திறந்த வழி பள்ளிகள் என்பார் வில்லியம் வால்ஸ்வொர்த். அந்த அளவுக்கு ஆச்சரியங்களையும் புதிய சிந்தனைகளையும் தரவல்லது வான் சிறப்பு என்ற இந்த அதிகாரம். மேலும் வானக தந்தையையும் மாட்சிமிக்க அவரது படைப்புகளையும் வியந்து பார்க்க நம்மை தூண்டுகிறது. இயற்கை மனிதனது தேவைக்கென்று பல நன்மைகளை தருகிறது. மனிதர் தன் சுயநலத்துக்காக அதை சீரழிக்க கூடாது என்கிறார் காந்தியடிகள். இலவசமாக இயற்கை வழங்கும் இன்பங்களை அனுபவிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. சுயநலத்திற்காக அதனை மனிதன் அழிக்கிறான். காடுகளை அழித்து மழையை தடுக்கிறான். அதனால் பஞ்சத்தையும் பட்டினியையும் வரவழைக்கின்றான். படைப்பு பொருட்களில் பரமன் இருக்கின்றார்.
படைப்பு பொருட்களை பார்த்து பரம்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கிறது திருமறை. இயற்கையிலிருந்து கொடுத்தல், செழிப்பாக்குதல், வாழ்வளித்தல், வளமாக்குதல் போன்ற பல நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம்.